வணக்கம். கடலோர கவிதைகள் படத்தில் வரக்கூடிய பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களை கேட்காமலே தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் பாஸ் பாஸ் நீ இப்போ பாஸ் பாஸ் அப்படிங்கிற பாட்டை கேட்டு வருத்தப்பட்டார் கவி பேரரசு வைரமுத்து. அவர் வருத்தப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கடலோர கவிதைகள் படம் இயக்குனர் எம் எம் பாரதிராஜா இயக்கத்தில் இசைஞான இளையராஜாவோட இசையில் வெளிவந்த படம். இந்த படத்தில் கவி பேரரசு வைரமுத்து மூணு பாட்டு எழுதியிருப்பார். அதே மாதிரி இசைஞான இளையராஜா எழுதியிருப்பார். கங்கை அமரனும் பாடல் எழுதியிருப்பார். புதுமுகங்களை வச்சு தன்னை நம்பி பாரதிராஜா இயக்கின படம் இந்த படம். குறிப்பாக அலைகள் ஓய்வுதலை படத்தை எந்த முட்டம் பகுதியில் எடுத்தாரோ அதே பகுதியில் தான் இந்த படத்தை அதிகபட்சமாக படமாக்கியிருப்பார் பாரதிராஜா. பாடலை முதல்ல எடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு தான் அப்புறம் வந்து ஷூட்டிங்கே போவாங்க, அதுக்கு பிறகு தான் ஆர்ஆர் நடக்கும். ஆனால் இந்த பாட்டு என்னென்னா பாடெல்லாம் முதல்ல போட்டு அதுக்கு பிறகு ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து டப்பிங் முடித்து ஆர்ஆர்லாம் முடிக்க போகும் போகையில் தான் அதுக்கு பிறகு எடுத்த பாட்டு இந்த பாட்டு. ஆர்ஆர் ஓடிக்கிட்டு இருக்கல இசைஞான இளையராஜா பாரதிராஜரை சொல்கிறாரு, இப்போ இதில் ஒரு பாட்டு வைக்கலாம்ப்பா, வித்தியாசமாக இருக்கும் பாட்டு வச்சா அப்படின்னு. சரி வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பாட்டுக்கான சூழல் என்னென்னா, முரடனா அருவாலோட தெரியக்கூடிய சத்யராஜ் அந்த ஊருக்கு புதுசாக ஒரு ஆசிரியை வருவாங்க ரேகா. இப்போ அந்த ஆசிரியைக்கிட்ட மனசை பறி கொடுத்து கத்தி எடுத்தவர் பேனா எடுக்க நினைக்கிறது மாதிரியான சூழல். இந்த சூழலில் ஊரே ஆச்சரியமான வாயை பிளந்து பார்க்கும், இப்படி இருக்கவே இப்படி மாறிட்டானா அப்படின்னு. மாறக்கூடிய சூழலுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு மாடியில் போய் நின்றுக்கிட்டு ஒரு காலை தூக்கிக்கிட்டு ஒரு காலில் நின்று அப்படி கையில் ஒத்த கையை தூக்கி அதில் புத்தகத்தை வச்சுக்கிட்டு இவர் தவம் பண்ணுறது மாதிரி நின்றுக்கிட்டு இருப்பார். ஊரே வந்து வேடிக்கை பார்க்கும். அப்படி வேடிக்கை பார்க்கையில் ரேகாவும் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த சூழலில் இந்த பாட்டு எடுக்கப்பட்டிருக்கும். எப்படி எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஏற்கனவே நிறையா காட்சிகள் எடுத்து வெட்டியிருப்பாங்க. வெட்டி எடுக்கப்பட்ட காட்சிகளில் காட்சிகளை சேர்த்து ஒரு பாட்டாக்கியிருப்பாங்க. பாட்டு ராஜா சார் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருப்பார். ஏன் அப்படின்னா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் சிறப்பாக பண்ணியிருப்பார். ஒன்று வந்துட்டு இந்த பாட்டை ரெண்டு பிச்சில் பாடி எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்கேலில் பாடி அப்புறம் இன்னொரு ஸ்கேலில் பாடி ரெண்டையும் சேர்த்தப்போ இந்த பாட்டுக்கு ஒரு கலர் கிடைக்கும். இன்னொன்று, இந்த பாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் பண்ணியிருப்பார். நடுவில் அவருக்கான என்னென்ன கிராமத்து வேலைகள் இருக்கோ அதையெல்லாம் காட்டியிருப்பார். இந்த பாட்டுக்குள்ளே இன்னொரு சிறப்பு, அந்த ஹம்மிங் வந்துக்கிட்டே போகும். அதே மாதிரி இவர் காலத்தூக்கி தவம் பண்ணையில் ஊரே சொல்லையில் ரேகாவுக்கு மட்டும் தனி ஆறாறு மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பார். சந்தூர் பில்லு டண்டடா ரெண்டடா ரெண்டடா ரெண்டடம் கையில் நமக்கே ஒரு மாதிரி ஆஹா காதல் வந்துருச்சே அப்படிங்கிறது மாதிரி தோணும். அந்த அளவுக்கு இந்த பாட்டுக்குள்ளே பல விஷயங்களை பண்ணியிருப்பார். கூடுதல் சிறப்புன்னா, இந்த பாட்டை எழுதுனது இசைஞான இளையராஜா. இப்போ பாட்டு இவர் ஆரம்பிப்பார். அதாவது தொகையரா, அந்த தொகையராவை பார்த்தீங்கன்னா தவம் செய்கிறது மாதிரி தொகையரா போட்டிருப்பார். ஒரு காலை தூக்கி தவம் செய்யும் தாசா, தாசான தாசா, சின்னப்ப தாசா, லேசான லேசா, பாடமன்ன லேசா, முட்டத்து சின்னப்ப தாசா, இல்லை வட்டத்து சின்னப்ப தாசா அப்படின்னு தொகையராக பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களை கேட்காமலே தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் பாஸ் பாஸ் நீ இப்போ பாஸ் பாஸ் அப்படின்னு அந்த பல்லவி ரொம்ப அழகாக போட்டிருப்பார். வெஸ்டர்னில் அப்பா அப்பா அப்படிங்கிறது மாதிரியான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் வரும். ஆனால் ரொம்ப கேட்குறதுக்கு அவ்வளவு சிறப்பாக எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ அவருடைய கேரக்டரை பிக்சரைஸ் பண்ணணும். அதை வார்த்தையில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். பாட்டை கேட்டிங்கன்னா ரொம்ப டெம்போட இருக்கக்கூடிய பாட்டு, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய பாட்டு. இந்த பாட்டை பார்த்துட்டு பாரதிராஜா ரொம்ப சிறப்பாக இருக்குவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இன்னொன்று, இந்த பாட்டு இந்த படத்துக்கு ரொம்ப கூடுதல் பலத்தை சேர்க்கக்கூடிய பாட்டாக இருந்தது. அது காரணம் ராஜா சாருடைய அந்த முயற்சி. இன்னொன்று, இந்த பாட்டுக்கு என்ன கூடுதல் சிறப்புனா, இந்த படம் வெளிவந்த பிறகு தான் சத்யராஜ் இன்னொரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு பேரே சின்னப்ப தாஸ். இதுக்கும் கவி பேரரசு வைரமுத்து வருத்தப்பட்டதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இசைஞான இளையராஜா சொல்கிறாரு, இந்த மாதிரி பாட்டு தரத்தில் வச்சா நல்லா இருக்குப்பான்னு பாரதிராஜாட்ட சொல்ல. பாரதிராஜா என்ன பண்ணுறாருன்னா, சரி வைரமுத்து வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் அடித்து கவி பேரரசு வைரமுத்து வர சொல்லிட்டார். அவர் அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. இப்போ ராஜா சார் என்ன நினச்சாருன்னு தெரியல, அவரை வர சொல்லிட்டு இவர் மலமலமலமலமலான்னு பாட்டு எழுதி முடிச்சிட்டார். பாட்டு எழுதி முடித்தா ஒரு பக்கம் பாரதிராஜாவுக்கு சந்தோஷம், இன்னொரு பக்கம் சங்கடம். என்னென்னா, வைரமுத்து வந்தால் என்ன சொல்கிறது, நம்ம வர சொல்லிட்டோமே அப்படின்னு. இங்கேயும் ஒன்றும் சொல்ல முடியலை, அங்கேயும் ஒன்றும் சொல்ல முடியலை. வந்த கவிப்பேரரசு வைரமுத்து பாட்டு எழுதியாச்சு அப்படின்னு உடனே, யார் எழுதுனது, இளையராஜா எழுதினார் அப்படின்னு உடனே ஒன்றுமே சொல்ல முடியாமல் வருத்தப்பட்டு தான் கிளம்பி போகிறார். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்குள்ள விரிசல் வந்ததா கங்கை அமரன் சொல்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் இந்த பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையான பாட்டு. அந்த வகையில் இந்த பாடலை பற்றி பேசி மிக்க மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.